Hi friends, welcome to Man's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளா chicken curry எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸ்டவ் கிட்ட நின்னுட்டு வெங்காயம் தக்காளியலாம் வதக்காம எல்லாமே ஒரே பாட்ல போட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது. நான் கார்டன்ல இருந்து எடுத்த ஃப்ரூட் டொமேட்டோ யூஸ் பண்ணுறேன். நீங்க ரெகுலர் தக்காளி கூட யூஸ் பண்ணலாம். ஒரு பெரிய தக்காளி இல்லைன்னா அரை கப் ஃப்ரூட் டொமேட்டோ. ஃப்ளேவருக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, நீங்கள் கருவேப்பிலை பதில் கொத்தமல்லி கூட யூஸ் பண்ணலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள், உப்பு தேவையான அளவு, ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, அலோபினியோ கொஞ்சம் கட் பண்ணது இல்லை பச்சை மிளகாய் கட் பண்ணது, ஹாஃப் இன்ச் பட்டை, மூணு லவங்கம், ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, கால் கப் தயிர், நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு எண்ணெய். நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அரை கிலோ சிக்கன் பீசஸ். சிக்கன் பீசஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. சிக்கனில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிடணும். நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸில் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். வேணும்னா உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணலாம். எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை இதில் ஒரு 30 minutes to 1 hour மேரினேட் ஆக விடணும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா லோ டு மீடியம் ஹீட்டில் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனை. ஹை ஹீட்டில் குக் பண்ணிங்கன்னா கீழே பேர்ன் ஆகிற சான்சஸ் நிறைய. ஸோ லோ டு மீடியம் ஹீட்டில் குக் பண்ணுங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ணணும். நடு நடுவில் திருப்பி விடுங்க, ஸோ தட் பேர்ன் ஆகாமல் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் சிக்கன் வெங்காயம் தக்காளியிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி ரிலீஸ் ஆனதும் நீங்கள் மூடி எடுத்து குக் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஹீட்டை கூட மீடியம்க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் கூட மேலே வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அண்ட் எண்ணெய் மேலே வர வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன். நான் சப்பாத்தியோட சர்வ் பண்ண போகிறேன். சிக்கனை ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சிக்கனை சுட சுட சர்விங் போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சைடோட சர்வ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி சிக்கன் கறி செஞ்சு பாருங்க. இதை நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, நான் எதோட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.